So hello everyone guys, welcome to the video. First of all, thanks for coming here. So audio and video வந்து clear ஆந்துச்சு அப்படினா yes it is clear அப்படின்றத comment sectionல மறக்காம தெரிவிங்க. So that அப்பதான் எனக்கு தெரியும் இந்த audio and video வந்து clear இருக்கேன்ற அப்படின்றது. So guys, audio video clear இருக்கா? So welcome to the live. Sorry, ஒரு சின்ன டிலே இருந்தது. ஸோ நம்ம 8:45 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியராக சொல்லுங்கள். ஃபேன் சவுண்ட் உங்களுக்கு ஜாஸ்தி கேட்டுச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு அதையும் சொல்லிவிடுங்க. ஓகே, ஸோ ஃபேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஓடிட்டு தான் இருக்குது. கிளியராக இருக்கா? டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லையா? ஆடியோவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைல்ல. ஓகே கைஸ், லெட் ஸ்டார்ட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் லைவ். ஓகே, ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம் சேனல் என்னாச்சு, வீடியோ பஃபர் ஆகுதா? வீடியோ பஃபர் இருக்கிறதா? ஓகே, வீடியோ பஃபர் இருக்கா? இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வீடியோ பஃபர் அப்படின்னு கேட்க என்ன வரலையேப்பா. கண்டிப்பாக ஈரோடு பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேக் உண்டு. ஓகே, ஸோ நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பண்டிலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. 129 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வெயிட் எ மினிட், அண்ட் அதே மாதிரி நம்முடைய இன்ஸ்டாகிராம் சேனல் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் டெய்லி குவிசஸ் அண்ட் போஸ்ட் ஆல்சோ போட்டுட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ பேங்கர் செல்வா. நன்றி 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 பேங்கர் செல்வா. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ்? நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? போட் இருக்கா சார்? இன்றைக்கி இன்றைக்கி இல்லை, ஐ எம் சாரி. தினமும் போட் வருமா? இப்போ வந்து நம்மளுடைய லைவ் அவங்களும் பார்ப்பாங்க போல இருக்குது. கடைசியில் அவங்களுமே வந்து சரி பாவ கழுத பசங்களை ஏன் நம்ம ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டோட்டலாக விட்டுட்டாங்க போல இருக்குது. ஸோ எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் லைவ். இன்றைக்கு நம்ம வந்து ஜாலியாக படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ போகலாமா? ஸோ இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கைஸ், ஓகேவா? சரியாக இங்கேருந்து ஒரு 20 நிமிஷம், இந்த 20 நிமிஷம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கதை கேட்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒரு ஸ்டோரி கேட்டால் எப்படி இருக்கும், ஒரு புரியாத ஒரு சப்ஜெக்ட்டு, இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு 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 கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கும்போது எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக கேட்போம், அதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஸ்பேர் பண்ணுங்கள். டக்குன்னு நம்ம வந்து அழகாக நம்ம வந்து முடிச்சிடலாம். இன்னையோட சீவை இன்றைக்கே படித்து முடிச்சிடும். ரெடியா? சரி போமா. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, த இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன் ஹாஸ் ரினியூட் இட்ஸ் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் வித் தி இன்டர்நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஃபார் ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு. ஓகே, அதாவது இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன்ஸ். இந்த பாக்ஸிங் அசோசியேஷன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப சிம்பிள். இந்த பாக்ஸிங் டோர்னமெண்ட் எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து பிசிசிஏ இருக்குது, ஐசிசி இருக்குது, அது மாதிரி பாக்ஸிங்க்கு இவங்க தான் வந்து ஃபாதர் ஆர்கனைசேஷன். இவங்க யார் கூட போய் தன்னுடைய டைப் வந்து ரெனியூவல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியோட. அப்போ யார் இந்த இன்டர்நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி? ரொம்ப சிம்பிள். இப்போது பொதுவாக நம்ம இந்த எதிர்நீச்சல் படத்திலே பார்த்துருப்போம், நிறையா வந்து இந்த அத்லெட்ஸ் வந்து ஊக்கமருந்து எடுத்துக்கிறாங்க. லைக் வந்து அவங்க எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஊசி செலுத்திக்கிறாங்க. அந்த ஊசி வந்து நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஒரு பவரில் நம்ம நார்மல் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு பாக்ஸிங் பண்ணுறப்ப இருக்கிற பவரை விட ஊக்கமருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக வரும், ஸ்டாமினா ஜாஸ்தி இருக்கும், ஒரு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அடி வெளுத்தரலாம், கரெக்டாக அந்த ட்ரக்ஸு மாதிரி தான். ஸோ அதை கரெக்டாக டெஸ்ட் பண்ணுற ஒரு ஏஜென்சி யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்காங்க, நாடா இருக்காங்க, வாடா இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்களுமே ஒன் ஆஃப் தி ஏஜென்சிஸ் தான். பட் இவங்க வந்து யார் ரெக்வஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்குலாம் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. லைக் இன்டர்நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க பொதுவாக எல்லா ஆத்லெட்ஸுமே, நாட் ஓன்லி ஃபார் பாக்ஸிங், பொதுவாக யார் தங்களை அப்ரோச் பண்ணாலுமே அவங்களுடைய கிளைண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுகிற அந்த ஆத்லெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டோப்பிங் டெஸ்ட்டை அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மறுபடியும் ஒரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து முதல் முதல்ல இந்த ஒரு ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சோம்னா 2016 இவங்களோட போயிட்டு அந்த டோப்பிங்காக ஒரு டைப் வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து ரெனியூவல் பண்ணிருக்காங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் ஆபீஸில் எடுத்தீங்க அப்படின்னா சிந்துட்டாய் சப்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதாவது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கரில் ரீசெண்டாக இவங்க எல்லாரோட பார்வையிலையும் வந்தாங்க. ஏன்னா இந்த வருஷம் 2021 வந்து பார்த்திங்க அப்படி யாருக்காவது பஃபர் ஆகுதுன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகே, ஒரே ஒருத்தர் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுங்கள், சரியாயிடும். ஓகே சரி, அப்போது விஷயத்துக்கு வரேன் பாருங்கள். இந்த சிந்துதாய் சப்கல் பாஸ்டேவே இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர். இவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த வருஷம் 2021 பத்மஸ்ரீ அவார்டு வாங்குறாங்க. மாய், சாரி, தாய் மீன்ஸ் மாய். அடாடாடா, ஹிந்தியில் வந்து மா வந்து அந்த மாதிரி சொல்கிறோம், அம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது மாதிரி மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இவங்க பத்மஸ்ரீ அவார்டு 2021 வாங்குறாங்க. ஓகே,
2021 பத்மஸ்ரீ எதுக்குங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினாங்க அப்படின்னா, இந்த ஒரு சோஷியல் ஒர்க்கர், அதாவது எப்படி கேட்டிங்க அப்படின்னா, லைக் ஒரு 1000 சில்ட்ரன்ஸ், ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 1000 சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜாக வந்து எடுத்திருக்காங்க. லைக் ஒரு 1000 குழந்தைங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது சாதாரண விஷயமே இல்லை கைஸ். யோசிச்சு பாருங்களேன், இப்படி வந்து இவ்வளோ ஒரு நம்ம ஒன்று ரெண்டு குழந்தைங்களை எடுத்தாலே சாப்பாட்டு செலவு எவ்வளோவோ இருக்குது. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்க போகுது, தனியாக பண்ண மாட்டாங்க, பட் அந்த மனசுன்னு ஒன்று வேணும்ல. இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்மஸ்ரீ வந்து அவார்டு வந்து கொடுத்தாங்க. பட் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின இந்த வருஷத்துலேயே இவங்க இறந்தும் போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு சோகமான விஷயம். பட் எனிவே, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, விக்டர் சஞ்சீவ், இவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக பாஸ்டிவாக இருக்கார். இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எண்ணெய் எறிந்தால் மாதிரி விக்டர் மாதிரி இவர் ஒரு மாசான ஒரு ஆள் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்ரிப்பிள் ஜம்ப் நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த ஸ்போர்ட்லாம், ஏன்னா இப்போ வந்ததே இல்லை, மேபி இந்த ஸ்போர்ட்டில் யாருங்க பெருசாக சாதிச்சிருக்கா, ட்ரிப்பிள் ஜம்ப்லாம் என்னங்க அப்படின்னு யோசிச்சிருப்போம். அந்த காலத்திலேயே ஒரு பெரிய ரெக்கார்டையும் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு இவர் தான். ஸோ ஒரு 3-time ஒலிம்பிக் சாம்பியன், இவர் மாதிரி ட்ரிப்பிள் ஜம்ப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. ஓகே, ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணார். 3 தன்னுடைய ட்ரிப்பிள் ஜம்ப் ஒலிம்பிக் மெடல்ஸை வந்து வாங்கி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ஹோல்டராக இருந்தார். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்தும் போயிருக்கிறார். என்னென்னா பெரிய சாதனையாளருக்கெல்லாம் இப்படி ஒரு நாள் வருதுன்னு கேட்டிங்கன்னா, சாதனையாளர்லேருந்து சாதாரண ஆள் வரைக்குமே இந்த ஒரு நாள் எப்போவுமே வரக்கூடியதான். மனிதனாய் பிறந்த ஒவ்வொருனும் ஃபேஸ் பண்ணுற ஒரு நாள் தான் அது. பட் இங்கே மேட்ரு என்னென்னா, அந்த லிவிங் பீரியடில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த மிடில் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன செய்கிறோம், எல்லாருமே சாதிச்சு தான் ஆகணுமா, எல்லாருமே அவார்டு வாங்கி தான் ஆகணுமா, எல்லாருமே வந்து ஒரு ப்ரைஸ் வாங்கி தான் ஆகணுமா, எல்லாமே பத்மஸ்ரீ அவார்டு பத்மா அவார்ட்ஸ் இப்படி எல்லாம் அவார்டு வாங்கினா தான் அவங்க சிறந்த மனிதர்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம மைண்டுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய பிறப்பின் மூலமாக நம்ம வந்து ஒரு பர்பஸ்க்காக இருந்திருப்போம். நம்மளால் யாராவது ஒரு 4 பேர் 5 பேர் மினிமம் ஒருத்தருக்காவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் பேங்கிங் போகிறீங்க அப்படின்னா, இந்த பேங்கிங் செக்டார்லேருந்து எத்தனையோ பேருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்க போகிறீங்க. அது ஆப்வியஸ்லி நம்ம காசு கிடையாதான், பட் அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாத்வேவாக நீங்கள் இருக்க போகிறீங்க இல்லையா. அந்த மாதிரி வந்து எத்தனையோ பேருக்கு இந்த லோன் வந்ததுக்கப்புறம் தான் வீடு கிடச்சிது, படிப்பே கிடச்சிது. எல்லாருமே இங்கே 3/4 பேர் எஜுகேஷன் லோன் வாங்கி தான் படிச்சிருக்கோம். ஸோ படிப்புலேருந்து, வீடுலேருந்து, பர்சனல் லோன்லேருந்து, கார்லேருந்து, எல்லா விதமான ஒரு சர்வீஸ் செக்டர்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக 1 of the part இருக்க போகிறீங்க. ஸோ தட்ஸ் தி மேட்டர். ஓகே, எல்லாருமே அவார்ட் ஆகணும் ப்ரைஸ் ஆகணும் கிடையாது. த திங் இஸ், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் க்ரியேட் பண்ணுறது தான் த மீனிங் ஆஃப் லைஃப். கரெக்டாக, ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். நீங்கள் பேங்கிங் செக்டார் போகிறீங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப், நான் எப்போவுமே அதை அடிக்கடி சொல்லுவேன், நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஜாப், உங்கள் பிரான்ச்சில் உங்கள் பேரை சொன்னால் எல்லாருக்குமே பிடிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங்காக, அப்படிப்பட்ட ஒரு பேங்கராக மாறினீங்கன்னா தான் ரியல் சக்ஸஸ். நான் SBIPO ஆகிட்டேன், RBI கிரேட் பி வாங்கிட்டேன், அதெல்லாம் பெருமை கிடையாது. அது எஸ் ஆப்வியஸ்லி தட்ஸ் ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ரியல் அச்சீவ்மெண்ட் என்னென்னா, உள்ளே போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க, அங்கே போய் எத்தனை பேருக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க, எவ்வளோ பேர் உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ரொம்ப அவரை கேட்டால் சொல்லுவார்ப்பா, அவரை கேளுங்க, அவர் தான் நம்மளுடைய அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பேரை உங்களுடைய ஒர்க் பண்ணுற பிரான்ச்சில் சொன்னால் எல்லார் ஃபேஸ்லேயும் ஒரு ஸ்மைல் வரணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்போ தான் ஒரு சிறந்த பேங்கர், சிறந்த ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ கொஞ்சம் பேருக்கு பிடிச்சாலும் பரவாயில்ல, நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய பேர் தெரியவே இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம இருக்கிற அந்த பிரான்ச்சில் ஒரு 4 பேர்கிட்ட அந்த மனசை நான் நல்ல மனுஷன்பா, எதாக இருந்தாலும் நம்ம நல்ல நீட்டாக பேசுவாப்பில், ஏதாவது ஒன்றா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார், ஏதாவது ஒரு கேட்டால் சொல்லித்தருவார்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருங்க. ஓகே, குட் கைஸ், அது போதும். நெக்ஸ்ட் நம்ம பேங்கிங் அவேர்னஸ் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். வழக்கமாக ஃபைன் அப்படின்னா மாத கடைசி வரும், அதுவே பேன் அப்படின்னா மாதம் ஸ்டார்டிங்கில் வரும். இந்த க்ளூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக நன்றி நன்றி கைஸ், நிறைய பேர் அது சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேங்க்யூ. ஓகே ஓகே, விஷயத்துக்கு என்னென்னா, ஓகே எனக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு, தேங்க்யூ. அதாவது மாதம் ஸ்டார்டிங் அப்படின்னா பேன் பண்ணிடுவாங்க, மாதம் கடைசி அப்படின்னா ஃபைனை போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு க்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தூட் வெஹிக்கிள், அப்புறம் அசட் ஃபினான்ஸ், மூணாவதாக ஈகோ இந்தியா ஃபினான்ஸ், இவங்கெல்லாம் யாருன்னா NBFCs, ஒரு சின்ன ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறவங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த முத்தூட் வெஹிக்கிள் ஃபினான்ஸு, அசட் ஃபினான்ஸு, ஈகோ இந்தியா ஃபினான்ஸ், இவங்கெல்லாம் யாருன்னு அப்படின்னா ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி தான். இவங்களெல்லாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க, என்ன காரணமாக இருக்கும், சர்டைன் நார்ம்ஸ், ஃபைனுக்கு நான் என்ன காரணம் போடுவேனோ
அதே மாதிரி தான் நான் கேன்சலுக்கும் போடுவேன். சில ரெகுலேட்டரி நார்ம்ஸ், ரெகுலேட்டரி நார்ம்ஸ் என்ன, சில பேசிக் ரூல்ஸை இவங்க ஃபாலோ பண்ணல, இல்லை குறிப்பிட்ட முக்கியமான ஒரு ரூல்ஸை வந்து இவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னு இருந்தால் நாங்கள் பேன் செய்து விடுவோம். ஓகே, அதை தான் இப்போ ஃபாலோ. ஒரு சிம்பிள் கைஸ், இப்போ நம்ம ஸ்கூலில் காலேஜில் வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, சரியாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறதுன்னா உடனே சஸ்பெண்ட் பண்ணுவோம்ல. சேம் திங் தான் இங்கே, ஒரு பேங்க் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணவில்லை என்றால் ஆப்வியஸ்லி சில ரூல்ஸை மீறாங்க என்றால் அந்த ஒரு பேன் பண்ணிவிடுவாங்க. சேம் அதே தான் இப்போவும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு அவேர்னஸ் கேம்பெயின். அது என்ன கேம்பெயின் அப்படின்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கிட்டு, கிட்னா என்னென்னா ஒரு புக் மாதிரி, லைக் இப்படி இருக்கும். சரி, இப்போ அது மாதிரி என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் ஆக்சுவலி ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று வச்சுருந்தேன். ஓகே கைஸ், ஒரு சின்ன கிட் மாதிரி. அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, பேசிக்காக சைபர் செக்யூரிட்டி பற்றின ஒரு சின்ன ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். அது ஒரு புக்லெட் மாதிரி. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணக்கூடாது, பின் நம்பர் ஷேர் பண்ணக்கூடாது, அப்புறமேல பேங்க்லேருந்து 16 மேலே நம்பர் சொல்லு அப்படின்லாம் யாராவது கூப்பிட்டா நீங்கள் சொல்லக்கூடாது இப்படின்னு பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கும். இன்றைக்கி என்னென்னா, இந்த செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டுக்கு பூட்டு போடுறீங்களோ இல்லை வீட்டுக்கு கேட்டு போடுறீங்களோ அது முக்கியம் இல்லை, ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்டு, உங்கள் மொபைல் ஃபோன், இதை எப்படி பூட்டி வச்சுக்கிறீங்க, இதான் மேட்ரு. இந்த மொபைல் ஃபோனை எப்படி பூட்டி வைத்துக் கொள்கிறீர்கள், ஏனென்றால் இப்போ திருடன் வீட்டுக்கு வருவதில்லை, டெக்னாலஜி மூலமாகத்தான் உள்ளே வருகிறார்கள். ஓகே, இப்போது வீட்டு முதல்ல அந்த காலத்தில் பூட்டை உடச்சி கதவை உடச்சி அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து திருடுறது அந்தைய காலம். இந்தைய காலம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்முடைய ஃபோனை அப்படியே நூதன முறையில், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்களா, பரிதாபங்கள் சேனல் ஹேக் பண்ணியாச்சு. கோபி சுதாகர் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் சேனல், அவங்களது ஹேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நக்கலைட்ஸோட சேனல், அர்பன் நக்கலைட்ஸும் நார்மல் நக்கலைட்ஸ் ரெண்டு சேனலுமே ஹேக்கு. அப்புறம் சென்னை மீம்ஸ் ஹேக்கு. இது மாதிரி ஃபேமஸான ஒரு டாப் 20 சேனல்ஸ் இன்றைக்கி யூடியூப் சேனல் ஹேக் ஆகிப்போச்சு. இப்போ திருடுறதாக தான் அவங்க வீட்டுக்கு போய் திருடிந்துருக்கணும். ஆனால் பாருங்கள், எதாவது திருடுறாங்க பாருங்கள், டிஜிட்டல் டேட்டாவை தான் திருடுறாங்க. அப்போது இந்த சக்ஸ், இந்த சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இன்றைக்கி தேவை. இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு இதுதான் தேவை. பிராவோட சேனலும் ஹேக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அப்போ இன்றைக்கி இந்த டிஜிட்டல் செக்யூரிட்டி தான் ஒரு ட்ரைனிங் தேவை. இதை சொல்லித்தரணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புக்லெட் லான்ச் பண்ணுறாங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை யார் சப்போர்ட்டட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஆர் சிஓஇ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய சப்போர்ட்டின் மூலியமாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ இந்த புக்லெட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஓகே, இது வசந்தன்கோ காலமா? யாராவது அப்படிக்கு இப்படி ஃபோன் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம உஷாராக இருப்போம். ஓகே, இப்போ அன்றைக்கி கூட நம்ம டீமில் ஜெயந்தி மேம்னு ஹெச்ஆர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட நம்ம டீம் டிஸ்கஷன் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க பேசுன, சார் ஒரே நிமிஷம் இருங்க, எங்கள் அம்மா யார்ட்டையோ பேங்க் காரன்ட்ட பேசுகிறாங்க, கொஞ்சம் அவசாக இருக்குன்னு லவுட் ஸ்பீக்கர் போட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறான், மேடம் மேனேஜர் பேசுது, நம்பர் அனுப்பு, 6 நம்பர் கார்டு மேலே 16 நம்பர் இருக்குது அதை சொல்லு அப்படின்ட்டு இருந்தான். நல்ல வேலைக்கு அந்த மேம் பிடுங்கி, உனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹாய் வைங்க அப்படின்னு அப்புறம் வச்சுட்டு உன் பாடி எதையோ ஒன்று சொல்லிட்டு வச்சுட்டான். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நாம் உஷாராக இருப்போம், பட் நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினச்சிப்பாங்க தெரியுமா, ஓ மேனேஜரே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இவர்கிட்ட தைரியமாக நம்பர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லிவிடுவாங்க. அப்புறம் தான், அப்போ தான் அங்கே தான் வல்னரபிலிட்டி பிக்கெஸ்ட் பாயிண்ட்டே ஒளிஞ்சிருக்குது. நம்ம கூட கரெக்டாக இருப்போம், ஆனால் அங்கே மாட்டிக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக நான் தான் கால் பண்ணியிருந்தேன் இன்னொரு ஃபோன்லேயும், இந்த பக்கம் சொன்ன மாதிரி அது 16 மேலேயும் நான் தான் அப்படின்ற, ஐயோ சும்மா ஒரு விளாட்டுக்கு சொன்னேன் கைஸ், இதை இதையும் எதை எடுத்து போட்டு விட்டுறாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன், நான் இல்லை அந்த 16 நம்பரு. ஓகே, அடுத்தபடியாக ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ், இது ஒரு ஃபன்னியான ஒரு நியூஸ். என்ன நியூஸ்ன்னு பார்ப்போமா, எஸ்பி ஜென்ரல் இன்சூரன்ஸ் இவங்க வந்து ஒரு கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. என்ன கேம்பெயின்னா, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பை பண்ணுற ஒரு கேம்பெயின். இப்போ நான் இது உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்கிறேன். ஓகே, ஈஸியான ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மள எத்தனை பேருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது, இன்னொரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சின்ன ஒரு வேல்யூவோட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். என்னுடைய பிரதர் அண்ட் சிஸ்டராக நினச்சி தான் நான் சொல்கிறேன். ஒரு வேலை இப்போது இந்த வருஷமே உங்களுக்கு வேலை கிடைக்குது, இல்லைனா கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் பேங்க் வேலைக்குள்ளே போகும்போது, போன உடனே அவங்களே சில ஃபார்மாலிட்டிஸ் வச்சுருப்பாங்க, எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மஸ்ட், தட் இஸ் வெரி மஸ்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எந்த பிராண்டையும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக இல்லை, ஆனால் ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட், நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு, பொதுவாக இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கனாலே ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுமா? நம்பர் ஒன்,
நமக்கு உதவும். இஃப் இன் கேஸ் நம்மகிட்ட எல்லா நேரமும் காசு இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. அதுவும் இல்லாமல் ஹெல்த் விஷயங்கள் எப்பவுமே எப்போ அஃபெக்ட் ஆகும்னா, கரெக்டாக எப்போ பார்த்து நமக்கு காசு இருக்காதோ கரெக்டாக அன்னைக்கு ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வரும். திடீர்னு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும், ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம நினைப்போம் இத்தனை நாளாக சும்மா தானே இந்த காசை வச்சுட்டு இருந்தேன், அப்போவெல்லாம் ஒன்றும் வரல, கரெக்டாக வேறு ஏதோ ஒரு செலவு பண்ணும்போது டக்குன்னு போய் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்ற. அது எப்போவுமே ஹெல்த்துன்றது அது மாதிரி தான், கள்ளக்கண்டா நாயக்கோணம், நாயக்கண்டா கள்ளக்கோணம், அதே கான்செப்டில் தான் வரும். ஒன்று நமக்கு உதவும், ரெண்டாவது பாயிண்ட் என்ன தெரியுமா, அடுத்தவனுக்கு உதவும். இப்போது நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அதோடைய கான்செப்டே என்னென்னா, லைஃப் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து வருஷம் வருஷம் ப்ரீமியம் கட்டிகிட்டே வருவீங்க. இஃப் இன் கேஸ் அந்த ப்ரீமியம் முடிகிற காலத்துக்குள்ளார அந்த கன்சர்ன் சந்தாதாரர் இறந்து விட்டார் என்றால் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ போய் சேரும், ரைட்டா? இப்போ ஒரு வேளை நீங்கள் அப்போது இன்னும் சில ப்ரீமியம்ல எப்படின்னா, நீங்கள் அந்த ப்ரீமியம் கட்டுறக்குள்ள உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா அந்த காசு வந்து எண்டில் திருப்பி வரும், இல்லைனா வராது. சும்மா நீங்கள் ப்ரீமியம் மட்டும்தான் கட்டுவீங்க, ஏதாவது ஆபத்து நடந்தால் அந்த ப்ரீமியம் வரும், இப்படி தான் இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பானா, ஏழை எனக்கு எதாவது ஆனால் தானே என் குடும்பத்துக்கு போய் யூஸ் ஆகுது, அப்போ நான் எதுவுமே வந்து இல்லாமல் எனக்கு வந்து எதுவுமே ஆகாதுன்னு வச்சுப்போமே, நான் ஏன் தண்டமாக ஒரு 30 வருஷத்துக்கு காசை கட்டி இல்லை 20 வருஷத்துக்கு காசை கட்டி வேஸ்ட்டாக போகணும்? அப்படி இல்லை, அடுத்தவங்க பீரியட் இருக்குல்ல, யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டேஞ்சர் நடக்குது அப்படின்றப்போ நம்ம எல்லாம் கொடுத்த ஒரு காசு தான் அந்த குடும்பத்துக்கு உதவும். இது இதுதான் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு ரீசன். ஒன்று நமக்கு உதவும், இல்லை நம்ம போட்ட காசு எங்கேயோ யாரோ ஒரு ஃபேமிலிக்கு அது யூஸ் ஆகும். அதனால தான் எப்பவுமே ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா லைஃப் இன்சூரன்ஸ் இட்ஸ் மஸ்ட், கம்பல்சரி மஸ்ட். ஏன்னா இன்றைக்கி அன்பிரிடிக்டபிளாக இருக்கிறது இந்த ஹெல்த்தும் லைஃப்பும் தான், என்றைக்கு எது வேணால் நடக்கும், யாருமே சொல்ல முடியாது. ஏப்பா நம்ம விரு புனித் ராஜ்குமார் பயங்கர ஃபிட்னஸாக இருப்பார், அவருன்றது எவ்வளோ பெரிய ஷாக்காக இருந்தது, அவர் ஃபிட்னஸ் ஃப்ரீக் வேறு. அப்படிப்பட்ட ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு எங்கிருந்துடா கார்டியா கிராஷ் வந்தது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஷாக்காக பார்த்தாங்க. அதே கான்செப்ட் தான், லைஃப்ன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி அன்பிரடிக்டபிள், நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். அப்படி இருக்கும்போது இந்த இன்சூரன்ஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் முதல்ல செய்ய வேண்டியது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோம், கரெக்டாக? இதை ஃபாலோ பண்ணுவீங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு வேல்யூடட் பாயிண்ட்ஸ், ஆஃப்டர் சக்ஸஸ் ஸ்டோரி, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே சரி, இதுக்கு ஒரு தீம் வச்சுருக்கான் பாருங்கள், அந்த கான்செப்டில் தான் நான் விழுந்துட்டேன். அது என்னங்க அந்த ஒரு கான்செப்ட்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தீமுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண பார்த்து வச்சுருந்தேன், ஒரு நிமிஷம். இந்த கான்செப்ட் பாருங்கள், பஹனே சோதோ டாக்ஸ் பச்சோ, ஒரு நிமிஷம். ஆமாம் சிஸ்டர் தான், ஆமாம் எனக்கு இது ஒரு ஹிந்தி தெரியாதவங்கள தான் நான் வந்து இதை வச்சு கேட்டிருந்தேன், அதாவது இது ஹிந்தி தெரிஞ்சக்காரன் தான் கேளுங்க. பஹனே சோதோ டாக்ஸ் பஜோ, சிஸ்டரை விடு டாக்ஸை புடி அப்படின்ற மாதிரி. இது ஏதோ ஒரு ஃபன்னி கான்செப்ட் தான், யாருக்காவது ஹிந்தி தெரியுமா? தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டு கமெண்ட் கைஸ், ஹிந்தி தெரிஞ்சவங்க. இது எனக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்தது, நான் ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்ட வரைக்கும் சிஸ்டரை விடு டாக்ஸை புடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேக்குதா நான் பேசுகிறது? நான் பேசுறது பஃபரா, பஃபரா பஃபரா இருக்கான்னு டைவ் செஞ்சு கைஸ். இதோட தீமே உண்மையிலேயே தான் கான்செப்ட், இது பசங்களுக்காகவே போட்ட மாதிரி இருக்கே இந்த கான்செப்டு. நானும் அதான் சந்தேகப்பட்டேன், ஒன்றே நம்மளை புண்படுத்திட்டே இருக்கானுங்கடா இவனுங்க, என்ன ஒன்று நமக்கு போட் நியூஸ் கொடுத்து கடுப்பேற்றுறானுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நம்மளை புண்படுத்திட்டுருக்குறாங்க. என்ன அடே ஆளா மாப்பிள்ள, இந்த ஃபேக் ஐடி ஒருத்தர் டெய்லி வருவியில் டாட் போட்டு மெசேஜ் பண்ணி இந்திக்கார ஒருத்தர் வருவான் நம்ம சேனலுக்கு, ஜாலியாக வருவான் அப்படி, டெய்லி வந்து யார் லைவ் வராங்களோ இல்லையோ அவன் வந்துடுவான், வந்து என்னத்தையோ ஒரு டாட் போட்டு டைப் போட்டு அவன் போயிடுவான். அவனாவது இருந்தானாலும் கேட்கலாம், இந்த மாப்பிள்ள நீ வந்ததுக்கு இன்றைக்கி தான் ஒரு யூஸ் இருக்குது, இதை கொஞ்சம் படித்து பார்த்து சொல்லு மேன் அப்படின்ற மாதிரி. ஓகே ஆ சிம்பிள், லீவ் ஆல் தி சில்லி ரீசன்ஸ் அண்ட் சேவ் டேக்ஸ் அப்படின்றாங்க, அப்படின்ற ஒரு டைட்டிலில் வச்சு இது பண்ணுறாங்க. ஓகே 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 சரி, இன்றைக்கி அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த பிஸ்னஸ் அண்ட் எக்கானமி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 3 trillion ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ ரீச் பண்ணியிருக்க ஒரு கம்பெனி அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ். நிஜமாலுமே இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன், ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே லீவ் எக்ஸ்கியூசஸ் சேவ் டேக்ஸ், குட் 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 குட். ஓகே சரி,
ஒரு $3 trillion யூஎஸ் டாலர்ஸோடைய ஸ்டாக் வேல்யூ அட்டைன் பண்ணது ஆப்பிள் கம்பெனி. ஸ்டீவ் ஜாப்ஸ்ட்டை வந்து ரொம்ப பிடிச்சதை என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரட் இருக்குது. நீங்கள் வந்து கான்செப்டுக்குள்ளெல்லாம் போவேனா, பேசிக்காக அவரோட ப்ராடக்ட் வச்சு சொல்லுங்களேன். ஸ்டீவ் ஜாப்ஸோட மைல்ஸ்டோன், அவரோட ஃபோன் ஆகட்டும் சரி, அவரோட லேப்டாப் ஆகட்டும் சரி, கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும் சரி, இவ்வளோ சேல் ஆனதுக்கு ஒரு முக்கிய பங்கு ஒரு 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 பாயிண்ட்டுக்கு ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஆப்பிள் தான். ஓகே, குட் குட். என்னவா இருக்கும்? ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஒன்றே ஒன்று, மார்க்கெட்டிங். ஃபஸ்ட்டு திங் மார்க்கெட்டிங், செகண்ட் திங் இன்னோவேஷன். உலகமே ஒரு பாயிண்டில் ஒன்று போயிட்டுருக்கோம், அப்படியே இனோவேட் பண்ணி இங்கே கதையவே மாற்றி விட்ருவாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, த டிசைன் வித் மினிமலிசம். நீங்கள் நம்ம பொதுவாக ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று நான் தயாரித்து பொதுவாகவே நம்ம தயாரிச்சிருந்தோன்னா, சும்மா கலர் கலராக ஜிகு 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 ஜிகுன்னு லைட் எறிகிற மாதிரி தான் நான் தயாரிச்சிருப்பேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா, எங்கே தொட்டால் லைட் எரியும், சும்மா அப்படியே வந்து ஸ்டார் லைட்டில் வெளியில் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி கம்ப்யூட்டர் சும்மா எப்படி தெரியுமானாலும் கலர் கலராக கலர் கலராக பயங்கரமாக லைட் எறிகிற மாதிரி வச்சுருப்பேன். மனுஷன் எப்படி தெரியுமா டிசைன் பண்ணுவார்? ஃபுல் கருப்பு, ஃபுல் ஒயிட்டு, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அதில் ஒரு ரிச்னஸ் தெரியும், அது ஒரு கிளாஸ் தெரியும். அந்த மாதிரி ஒரு டிசைன் ஃப்ரீக்கு ஒரு இவர் ஃபவுண்ட் பண்ணி வந்த ஃபோன்ஸோடைய அந்த கையில் பிடிக்கிற அந்த ஸ்ட்ரக்சர், இந்த எஸ்சின்னு ஒரு மாடல் ஒன்று வந்துச்சு, ஐஃபோன் எஸ்சி. இன்றைக்கு வரைக்கும் அதை பீட் பண்ணுற ஒரு ஃபைவ் எஸ் தான் ஒரு லாஸ்ட்டாக டிசைன் பண்ண மாடலு. அந்த ஃபைவ் எஸ்க்கு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனோட மொபைல் இன்னி வரைக்கும் மார்க்கெட் கிடையாது. நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்போ ஐஃபோன் ஃபைவ் எஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஒரு ஃபைவ் எஸோட கம்ஃபர்டபிலிட்டி வேறு எந்த ஃபோன்லேயுமே கிடையாது. அதே ஆப்பிள் கம்பெனிலே வச்சுக்கோங்க, அதோடைய கம்ஃபர்டபிலிட்டி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, எஸ் ஓகே. இவரோட பிடிச்சதுலேயே ஒரு ஃபேவரட்டான ஒரு கோட் ஒன்று இருக்குது, த ஒன்லி வே டு டூ கிரேட் திங்ஸ் இஸ் டு டூ வாட் யூ லவ் இஸ் டு டூ லவ் வாட் யூ டூ அப்படின்றது தான் அந்த ஒரு கான்செப்டு. அழகாக ஒரே வரியில் முடிச்சிட்டார். பெரிய பெரிய விஷயம் செய்யணும் அப்படின்னா, உனக்கு பிடிச்சதை செஞ்சுருக்கணும், அப்போனாவே நீயே பெருசாக செஞ்சிருவேன். அதுதான் கான்செப்ட். இப்போ கேட்பாங்க, சார் எனக்கு நிறைய இன்னோவேஷனே வரமாட்டேங்குது சார், இல்லைனா வந்து எனக்கு ஏன் வந்து ஒரு விஷயத்தில் ஒரு க்ரியேட்டிவாக யோசிக்க வரமாட்டேங்குது, இல்லைனா எனக்கு ஏன் வந்து ஒரு விஷயத்தில் நான் வேறு மாதிரி ஆங்கிளில் யோசிக்க மாட்டேனே அப்படின்னு யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் நேச்சராகவே அது இருக்கும். ஆனால் நம்மளை தான் சொல்லிக்கிறது. அதுக்கு ஒரு ரீசன் எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ ஒரு பையன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு உடனே அங்கேயும் கடெக்ஷன் கொடுத்துடாதீங்க. பொதுவாக சொல்கிறேன், விதவிதமாக கவிதைகள், விதவிதமாக கிஃப்ட்டு, புது புது ட்ரெண்டில் ப்ரப்போஸ் பண்ணுவான். தினம் ஒரு ப்ரப்போசல், தினம் ஒரு ஸ்டைலு, தினம் ஒரு இன்னோவேஷன். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 8 வருஷம் ஒரு 10 வருஷம் பண்ணானா ஒரே மாதிரியாக லவ் பண்ணியிருப்பான், விதவிதமாக ஆங்கிள் லவ் பண்ணியிருப்பான். அப்போ ஒரு பையனுக்குள்ள அந்த இனோவேஷன் நேச்சுராகவே உள்ளே இருக்கிறது. அது எதில் இருக்குது பாருங்கள்? நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்தில். அது மாதிரி தான் கரியர்லேயும் அதே மாதிரி தான். ஓகே, இதே சேம் தான். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் இருக்கும்போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இனோவேஷன் பண்ணுவீங்க. இதில் பண்ணு, கரியரில் பண்ணலாம், லவ் பண்ணுறதுல பண்ணக்கூடாது. ஓகே கைஸ், இன்றைய அடுத்த ஒரு யுவர் ரியலி ட்ரூ ப்ரோ அனுபவம் பேசுதா? ஐயா அதா கனெக்ஷன் கொடுத்துடாதீங்கப்பா. ஓகே, ஸோ இன்றைக்கி அடுத்த நான் பார்க்கக்கூடியது ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ், ஒரு நியூஸ். என்ன அப்பாயின்மெண்ட் நியூஸு அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக ஒரு சில பேத்துக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு. அது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று நம்முடைய தீபக் குமார், இன்னொன்று அஜய் குமார் சௌத்ரி. இவங்க ரெண்டு பேரும் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரும், இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்னால் என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் அது தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, பொதுவாகவே ஒரு கம்பெனியில் எல்லோரும் யோசிச்சிருக்கீங்களா? எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார், மேனேஜிங் டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார், சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், இல்லைனா சிஇஓ எம்டின்னு கூட இருப்பாங்க. என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? சிஇஓ எம்டி, சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் கம்பெனின்னு சொல்லி ஒருத்தரை போடுவாங்க, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இதுங்களுக்கெல்லாம் என்ன தாண்டா வித்தியாசம்? ரொம்ப நாள் இந்த டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இல்லைனா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இப்படிலாம் வருது அப்படின்னா என்னென்னா, இப்போ பொதுவாக ஒரு கம்பெனி வச்சு நான் பேசுகிறேன், காமன் சென்ஸோடு நான் பேசுகிறேன். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பெனியில்
உன்னை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வரது ஒருத்தர், சேர்மனாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இது ஓகே இது ஓகே இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க யார் அப்படின்னா, பண்ணின ஐடியா இருக்குல்ல, இப்போது ஒரு கம்பெனி டீமாக உட்காந்து பேசுவோம், டீமாக உட்காந்து பேசி நம்ம மார்க்கெட்டில் அடுத்து ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம், அது எப்படி கொண்டு வரலான்னு சொல்லிட்டு இனோவேஷன் ஐடியாவெல்லாம் உள்ளே போடுவோம். அந்த மாதிரி இருக்கணும், ஒரு பிடிஎஃப் லான்ச் பண்ணுறோமா, அந்த பிடிஎஃப்ல இந்த கண்டென்ட் இருக்கணும், அந்த கண்டென்ட் இருக்கணும், இந்த பிக்சர் இருக்கணும், அது ஒரு இன்ட்ராக்டிவ் பிடிஎஃபாக இருக்கணும், இப்படி பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை போடுவோம். எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறத ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவோம். அவர் என்ன பண்ணுவார்னா, டீமெல்லாம் வச்சு அதை ரெடி பண்ணுவார், அதை எக்ஸிக்யூட் பண்ணி ரெடி பண்ணி அவுட் ப்ராடக்ட் வந்து காட்டுவார், மறுபடியும் டீம் மீட்டிங் போட்டு ஆ இது ஓகே இது ஓகே இல்லை. அப்போது த பர்சன் ஹூ எக்ஸிக்யூட்ஸ் ஆக்சுவலி எக்ஸிக்யூட்ஸ் த ஐடியாஸ் கால்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். அப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கான்செப்டையும் சரி ஒரு மேனேஜ்மெண்ட்டையும் சரி எக்ஸிக்யூட் பண்ணுறவங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணுறவங்க, அதை ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி தரவங்க தான் இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ். அப்போ இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் யாராக இருக்கணும் அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு சில ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருந்திருக்கணும். அப்போ என்னென்ன ஃபீல்டுக்கு இவங்கெல்லாம் அப்பாயிண்ட் ஆகிறாங்கன்னு பார்க்கலாமா. குமார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இப்போ தான் வந்துருச்சே டிஜிட்டல் பேமெண்ட்ஸு, ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு குமார் வந்து தலைமை தாங்குவார். அண்ட் அதே மாதிரி சௌத்ரி எதுக்கு அப்படின்னா ஃபார் த சூப்பர்விஷன், ஒரு மேனேஜ்மெண்ட் மாதிரி. அதுலேயும் என்னென்னு இன்னும் உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா, சௌத்ரி வில் ஆல்சோ டேக் கேர் ஃபின்டெக் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டு, ரிஸ்க் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட், இன்ஸ்பெக்ஷன் டிபார்ட்மெண்ட், இது மூணுலேயும் இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறார். ஓகே, இந்த மூணையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கக்கூடியது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ், ஒரே நியூஸ் தான். 102வது மெம்பராக யார் வந்திருக்காங்க அப்படின்னா, ஆன்டிகுவா அண்ட் பார்புடா. இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது கைஸ், எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் ஹோம்ஒர்க் இருக்குது. இப்போவே பென் அண்ட் பேப்பர் இருந்தால் எடுத்து நோட் பண்ணிக்கிங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ் டேக் ஏ பென் அண்ட் பேப்பர், உடனே அந்த ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்க பாருங்கள். நான் கூட லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன், அப்போவே சர்ச் பண்ணி லைவ்லேயே அந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, லைவ்லேயே அந்த ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். என்ன ஹோம்ஒர்க் அப்படின்னா, ஆன்டிகுவா அண்ட் பார்புடா இதனுடைய கேபிட்டல் அண்ட் கரன்சி, ரெண்டு கண்ட்ரியை போய் தேடாதீங்க, இது ரெண்டு கண்ட்ரி கிடையாது ஒரே ஆள் தான், ரைட்டா, இது ரெண்டு கண்ட்ரி கிடையாது ஒரே ஆள் தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பேரே ரெண்டு கண்ட்ரி, ரெண்டுமே தனித்தனி லேண்ட் மார்க்ஸ் தான், பட் ரெண்டும் சேர்ந்து ஒரு கண்ட்ரி. 101வது மெம்பர், வெரி குட், யுஎஸ்ஏ. 102வது மெம்பர் இந்த ஆன்டிகுவா அண்ட் பார்புடா. இது எங்கே இருக்குன்றத மேப்பில் பார்க்கலாமா? ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா, சேம் நம்ம பமாஸ் பார்ப்போம்ல, பீச்சு, நம்ம டூர் ஸ்பாட்டு, அமெரிக்கா உடைய டச்சிங் பாயிண்ட்டு இல்லையா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டச்சிங் பாயிண்ட்டில் தான் இந்த இது பமாஸ் இருக்குது, நிறைய முக்கியமான ஒரு பீச்சஸ் இருக்குது, அந்த பீச்சஸில் தான் இந்த ஆன்டிகுவா அண்ட் பார்புடா இருக்கிறது. வெரி குட், செயின்ட் ஜான்ஸ் யார் சொன்னது ஃபஸ்ட், யார் சொன்னா கேபிட்டல், குட் 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 குட், அடைச்சா அருமை அருமை கேஸ், யார் சொன்னா ஃபஸ்ட்டு செயின்ட் ஜான்ஸ்னு, வெரி குட் ஏஎஃப்எஸ், வெரி குட் வெரி குட், சூப்பர். அடுத்து எம்எஸ், வெரி குட், பட்டை கிளப்பிட்டீங்க. சிஎம்ஒய்எல், அருமையாக சொல்லியிருக்கீங்க, செயின்ட் ஜான்ஸ் தான் கேபிட்டல். வாட் இஸ் தி கரன்சி, வாட் இஸ் தி கரன்சி ஆஃப் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா, கமெண்ட்டில் தட்டுங்க. செயின்ட் ஜான்ஸ் வந்து கேபிட்டல், வெரி குட், பரவாயில்லையே, லைவ்லேயே பண்ணிட்டீங்களே ஹோம்ஒர்க்கு, சூப்பர், குட் 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 குட், டாலர் டாலர், குட் குட், சூப்பர். ஓகே கைஸ், இன்றைக்கு நம்ம லாஸ்ட்டாக நம்மளுடைய நேஷனல் அஃபேர்ஸில் வந்துட்டோம். ஒரு மூணு நியூஸ் தான், நாலே நியூஸ் தான், மேக்ஸிமம் ஃபோர் நியூஸ் தான் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸும் சேர்ந்து நம்ம படிக்க போகிறோம். போமா போமா, முதல்ல இந்தியன் நேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆர்டர் பண்ணி ஒரு ரெண்டு ஏர்க்ராஃப்டை இப்போ வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டு ஏர்க்ராஃப்டோட பேர் என்னென்னு பார்த்துரும், ரெண்டு டைப் ஆஃப் ஏர்க்ராஃப்ட், ஒரு ஏர்க்ராஃப்டோட பேர் போஸ்டியன் 8i மேரிடைம், இது ஒன்று, இன்னொன்று ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்க்ராஃப்ட், இது ரெண்டு ரெண்டு ஏர்க்ராஃப்ட் போயிங்கிட்டேருந்து ஆர்டர் பண்ணி இப்போ டெலிவரி கிடச்சிருக்கு. இது 2013 போட்ட ஆர்டரு, அதெல்லாம் இப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்கு, நமக்கு டெலிவரி கொடுத்துட்டு. அப்போனா ஒரு ஏர்க்ராஃப்ட் தயாரிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுது பாருங்கள், அவங்களுக்கு நிறையா இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்கும், நமக்கு இப்போ டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது போயிங் கம்பெனிலேருந்து ஆர்டர் செய்யப்பட்டது. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இந்த ஏரோப்ளைனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, போஸ்டன். அது என்ன போஸ்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கை காட் அப்படின்னு சொல்கிறாங்க, வான்வெளி, அதாவது வானத்து கடவுள், அவர் வந்து ஸ்கை காட், வானத்தோட கடவுள். அவர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் நல்ல வேல் மாதிரி ஒன்று வச்சுருப்பார், நீங்கள் ஃபோட்டோ போட்டு பாருங்கள், போயஸ்டனோட ஃபோட்டோ நீங்கள் நெட்டில் கூகுள் இப்போ உடனே கூட பண்ணி பாருங்கள்,
அழகாக வேல் கம்பி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஆர்மியாக உட்கா ஒரு கல்லி மேலே உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும், சூப்பராக இருப்பாப்ல ஆள் பார்க்குறதுக்கே. நல்லா ஆள் நல்லா ஒரு ஃபிட்டாக ஒரு வேல் கம்பி கையில் வச்சுட்டு இருப்பார். அவர் பேர் தான் ஸ்கை காட், வானத்தோட கடவுள். அந்த பேரை தான் இந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லாக இருக்குமா, அந்த காடோட பவர் அளவுக்கு இது வந்து பயங்கர இதாக இருக்கும். என்ன நான் சொல்கிறான் பாருங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க, என்னென்ன சொல்கிறான் வர்ண பகவான் மாதிரி அவ்வளோ பவராக அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட். அது என்னங்க ஆன்டி சப்மரைன் வா, ஆன்டி மீன்ஸ் எதிர், எதிரும் எல்லாம் சிங்க் ஆகுதே, அதாவது சப்மரைனுக்கு எதிராளி அப்படி வச்சுக்கோங்க, ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா, ஒரு பிக்சர் மூலிமா நான் டெலிவர் பண்ணுறேன். இந்த பிக்சர் பாருங்களேன், இந்த பிக்சரில் என்ன தெரியுது, ஸோ இந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட்னா என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போமா. சரி, என்னன்னு நம்ம சொல்லிடுறேன். அதாவது என்னென்னா, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத ரெண்டு மூணு விஷயங்கள். டிஃபென்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு வீடியோவில் கூட ஒன்று பார்த்தேன், பீரங்கி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த புல்டோசர் மாதிரி ஒன்று வச்சுருப்போம், பீரங்கி புல்டோசரா, அது என்ன சொல்லுவாங்க, டேங்க்கு, இங்கிலீஷில் டேங்க்குன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. இந்த மாதிரி டேங்க்லாம் என்ன கலர் இருக்குன்னா, அப்படியே செடி கலரில் அது அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. செடி கலர், இப்போ சுற்று வட்டாரத்தில் ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செடி என்ன கலரோ அந்த கலர் வந்து அதோடைய பாடி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்குது. அப்போ வந்து நீங்கள் ஒரு ஆர்மி கேம்புக்குள்ளேயே அந்த டேங்க் எடுத்துகிட்டு போகலாம், கண்ணுக்கே தெரியாது நமக்கு, அந்த செடிகளுக்குள்ளே செடிகள் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்படி ஒரு கான்செப்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த டிஃபென்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய டெக்னாலஜி கண்டுபிடிச்சி தருவாங்க. அதில் ரொம்ப சிம்ம சொப்பனமாக இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்மரைன். இந்த சப்மரைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணுறது ஈஸி தான், பட் நீங்கள் அது கான்சியன்ஸாக டிடெக்ட் பண்ணணும். அப்படியே நீங்கள் அந்த சப்மரைனை டிடெக்ட் பண்ணால் கூட இன்னொரு சப்மரைனை வச்சு தான் நீங்கள் அடிக்க முடியும். டார்பிடோன்னு சொல்லுவாங்க, ஓகேவா, டார்பிடோன்னா தண்ணிக்கடியில் போகிற குண்டு, ராக்கெட் லான்ச்சர் மாதிரி போய் இன்னொரு கப்பலை அடித்து வெடிக்க வச்சிடும். அப்போ இன்னொரு சப்மரைனை நீங்கள் ரெடி பண்ணி அந்த சப்மரைனை அடித்து இப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தான் ஒரு கான்செப்ட் கண்டுபிடிக்கிறான், ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட்னு சொல்லி இந்த ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கிறாங்க. இதோட வேலையே என்னென்னா, வானத்தில் பறந்துக்கிட்டே சப்மரைன் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கடலுக்குள்ளே பார்த்துட்டே இருக்கும். அது கண்டுபிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வானத்துலேருந்து ஒரு சென்சார் எப்படி தூக்கி போட்டுரும், இங்கே தெரியுதா உங்களுக்கு, இங்கே ஒரு சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு சென்சார் மாதிரி அந்த கப்பல் போல் ரேடியஸ்குள்ளே தூக்கி போட்டுரும். தூக்கி போட்டுட்டு சும்மா பாட்டம் ஓப்பன் ஆகி உள்ளிருந்து குண்டு, டாபெரிய குண்டு, ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த டார்கெட்டை அடித்து தம்சம் பண்ணிடும். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, ஒரு சப்மரைனையே அடித்து தம்சம் பண்ணுற அளவுக்கு. ஏன் சப்மரைனே அடிக்கிற அளவுக்கு தம் சொல்கிறீங்க சப்மரைன் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்மரைன் தண்ணிக்குள்ளே போகிறப்போ வாட்டர் ப்ரெஷர் அவ்வளோ இருக்கும். நீங்கள் நார்மல் இரும்பெல்லாம் வச்சிங்கன்னா இரும்பெல்லாம் ஒடிக்கிடும், அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் வாட்டருடைய அந்த டென்சிட்டி ப்ரெஷர், கீழே ஆழம் போக போக அவ்வளோ ப்ரெஷரையும் தாங்குறலாம். இப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியலாக இருக்கணும், அந்த மெட்டீரியலே அடித்து தம்சம் பண்ணிடும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆன்டி சப், இது வேற எனக்கு நான் சிங்கிலே வருது, ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராஃப்ட். ஓகே, இப்போ புரிந்ததா, இந்த கான்செப்ட் தான் இது. அதுக்கு முன்னாடி பார்த்தது வானத்தில் போகிற வான்வெளி கடவுள், இங்கே இருக்கிறது தண்ணிக்கடியில் இருக்கக்கூடிய சப்மரைன் அடிக்கக்கூடியது. என்ன லாங்குவேஜ் இது, ஐ திங்க் ஸோ ஸ்பானிஷா, மேபி ஸ்பானிஷாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, சரி, இன்றைக்கி பார்க்கக்கூடிய இரண்டாவது நியூஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, விச் மிலிட்ரி லான்ச்சஸ் ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் அகாடமி அவார்ட்ஸ் ஆக்ஷன் ரிசர்ச் ப்ரோக்ராம் அப்படின்னா, இது பேர் வந்து SAASRS சொல்லுவாங்க, சார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்றதை பார்த்தோமா, இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு கேஸ், 2015 லான்ச் பண்ணாங்க ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு. அந்த ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா சிட்டிஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் வைஸ் இதாக இருக்கணும், அர்பனாக மாற்றணும், எல்லா ரூரல் சிட்டிஸ்லாம் அர்பனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், டிஜிட்டலைஸ் ஆகணும், வைஃபை ஃபெசிலிட்டி அது இதுன்னு பயங்கர டெக்னிக்கல் வைஸ் வந்து 2015 கொண்டு வந்த கான்செப்ட் இது. அம்ரூட்ன்ற ஸ்கீம்லாம் இதுக்குள்ளே தான் வரும். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் லான்ச் பண்ணுறாங்க. இதில் இந்த ப்ரோக்ராமில் என்னங்க பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள், அந்த நம்பர்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 15 இன்ஸ்டியூஷன்
47 ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் 75 கேஸ் ஸ்டடிஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை இன்னுமே ஃபாஸ்ட் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட டெட்லைனை 2020 வச்சுருந்தாங்க. அம்ருட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க, அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வராங்க. ஓகேவா, அப்படி சொல்லி ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க, அம்ருட் ஸ்கீமு. இதுக்கு 2020 வந்து டார்கெட் இயராக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனாலுமே அவங்களால அதை பண்ண முடியல. இந்த சாதாரண சிட்டிஸை ஸ்மார்ட் சிட்டிஸாக மாற்ற முடியல. அப்புறம் டெட்லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது, 2022 எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்பயுமே அவங்களால வந்து இன்னுமே வந்து ஒரு டெட்லைன் மாதிரி தான் இருக்குது, இன்னும் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. உடனே ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிசர்ச் ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்ணி, ஏடா அது என்னடா அதை இழுத்துட்டே இருக்குது, அதை கொஞ்சம் பாடுறா அப்படின்றா. என்னடா அது ரொம்ப நாளாக இழுத்துகிட்டே இருக்குது, கொஞ்சம் என்னென்னு செக் பண்ணி கொஞ்சம் வேகப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ரிசர்ச் டீமை போட்டு அதை கொஞ்சம் அனலிசிஸ் பண்ணி என்ன பண்ணுறதுப்போ அது கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ண கான்செப்ட் தான் இந்த ஒரு கான்செப்ட். ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி, இது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெரி குட். ஸோ அடுத்தபடியாக இதில் பேசிக்காக எக்ஸாமில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இது 2015 கொண்டு வந்த ஸ்கீமு. கிட்டத்தட்ட 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் டெவலப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5151 ப்ராஜெக்ட்ஸ் அந்த சிட்டிஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, வித் அ காஸ்ட் ஆஃப் 2,518 crore இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நாலே நாள் அட்ரிபியூட்ஸ் என்னென்ன பார்ப்போமா. முதல்ல 2015 ஃபைன் பண்ணது, 100 ஸ்மார்ட் சிட்டிஸ் ரெடி ஆகிடுச்சு, 5000 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, டோட்டல் காஸ்ட் ஆஃப் 2,05,018 crore இந்த ப்ராஜெக்டில் ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இது கேட்பான், எத்தனை சிட்டிஸ் வந்துச்சு, எத்தனை ப்ராஜெக்ட்ஸு, எத்தனை டோட்டல் அமௌண்ட்டு, இதெல்லாம் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. ஸோ அடுத்தபடியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, நேஷ்னல் சயின்ஸ் டே உடைய தீம் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை கிளர்க் எக்ஸாம் வந்து பிப்ரவரிக்கு முன்னாடியே இருந்துச்சு, இல்லை பிஓ எக்ஸாம்லாம் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னா இந்த நியூஸ் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நினச்சிட்ருப்போம் ஃபெப்ரவரி இருங்க, நான் அதை நானே கேட்குறேன், வென் இஸ் த நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட், வென் இஸ் த நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட்டட். ஃபெப்ரவரி 28 அது ஃபெப்ரவரியோட எண்டு அப்படி வச்சுக்கோங்க. நேஷ்னல் சயின்ஸ் டே எப்போ அப்படின்னா ஃபெப்ரவரி 28. ஓகே, இந்த ஃபிப்ரவரி 28 தான் நேஷ்னல் சயின்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. யாருடைய நினைவாக அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, சர் சி வி ராமன் அவருடைய அந்த ராமன்ஸ் எஃபெக்ட்லாம் கண்டுபிடிச்சார்ல, சர் சி வி ராமன் அவருடைய நினைவாக தான் இந்த நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து நாம் செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கான தீம் என்னன்றது பார்த்துருவோமா. இந்த வருஷத்துக்கான தீம், இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர். ஓகே, இன்டகிரேட்டட் அப்ரோச் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் சஸ்டைனபிள் ஃபியூச்சர், இதுதான் இந்த வருஷத்துக்கான தீம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டே நியூஸில் கடைசிக்கு முந்தின நியூஸ் இது என்னன்றது பார்த்துடலாம். இந்த 75வது வருடமான சிஎஸ்ஐஆர் நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லேபுடைய 75th, இப்போ எல்லா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கும்போது வந்து சில்வர் ஜூப்ளி கொண்டாடினாங்க. கரெக்டாக நாங்கள் படித்த பேட்ச், கரெக்டாக நாங்கள் 10th standard பாஸ்ட் அவுட் ஆகிறோம் அந்த வருஷம்னு பார்த்து, கரெக்டாக சில்வர் ஜூப்ளி. ஸோ சில்வர் ஜூப்ளினா 25 இயர்ஸ், கோல்டன் ஜூப்ளினா 50 இயர்ஸ், அதுக்கப்புறம் வருது 75 இயர்ஸ், பிளாட்டினம் ஜூப்ளி அப்படின்னு டைமண்ட் ஜூப்ளிலாம் போகும். அது வாட்டி 75, 100, 125 வச்சு பயங்கரமாக. உங்கள் ஸ்கூல் ஏதாவது அப்படி 25 இயர்ஸ், 50 இயர்ஸ் இருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த செலிப்ரேஷன்னா, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கூல் பேரையுமே கூட போடுங்க. ஓகே, அப்படி நாங்கள் படிக்கும்போது 25 இயர்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இங்கே சிஎஸ்ஐஆர்னா இந்த ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்லாம் இருக்கக்கூடியவங்க தான் அந்த சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இந்த சிஎஸ்ஐஆருடைய ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி வந்து ஃபவுண்ட் பண்ணி 75 வருஷம் ஆச்சு, 75 இயர்ஸ் கேஸ். இந்த 75க்கும் இண்டிபெண்டன்ஸ்க்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குதுன்னு நினச்சின்னா, ஆமாம், கரெக்டாக அந்த வருஷம்தான் வந்து இந்த ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரி ஓப்பன் பண்ணாங்க. எப்படி நம்ம நாட்டுக்கு 75th இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கோ, அதே மாதிரி இந்த லெபார்ட்டரிக்கு 75th ஆனிவர்சரி, நம்ம 2வது ஆனிவர்சரி இருக்கும், அவங்க வந்து 75th ஆனிவர்சரி இருக்காங்க. அதை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும், ஒரு மெமரபுளாக ஆக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, இந்த ஃபிசிக்ஸ் லெபார்ட்டரிக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப்பு, அதுதான் இந்த நியூஸ். ஸோ இன்றைய கடைசி நியூஸ் அப்படின்னா, குருகிராமில் ஹெலி ஹப் அது என்ன ஹெலி ஹப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஹெலிபேட்னா என்னென்னா ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் ஒரு லான்ச்சிங் ஏரியா தான் ஹெலிபேடு. அதுவே ஹெலி ஹப்புன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, பொதுவாக ஹெலிகாப்டர் ரிப்பேருக்குன்னு ஒரு இடத்துக்கு போகணும், பெங்களூர் ஒரு இடம் இருக்குது, அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
இது மகாராஷ்டிரா, மும்பை மகாராஷ்டிரா அங்கே. அப்புறம் நார்த் சைடில் உத்தராகண்ட், இந்த உத்தராகண்ட்லாம் நிறையவே இருக்குது இந்த ஹெலிகாப்டர் ரிப்பேர் பண்ணுற இடங்கள். அப்போ பாருங்கள், ஒரு ஹெலிகாப்டர் நீங்கள் ரிப்பேர் பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நினச்ச இடத்துலலாம் பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் வாங்கின இடம் ஒன்றுவாக இருக்கும், சர்வீஸ் பண்ணுற இடம் ஒன்றுவாக இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறது பாடியெலாம் உள்ளே வந்து பில்ட் பண்ணுவாங்கள்ல, அது இன்னொரு இடத்துல பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் ஹெலிஹப். இந்தியாவுடைய முதல் ஹெலிஹப் இந்த குருகிராம் ஹரியானாவில் தான் வருகிறது. அதில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டருடைய ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினா சேல்ஸ், சர்வீஸ், கேரண்டி, வாரண்டி, ஷோரூம், ஆப்ரேஷன் எல்லாமே அது ஒரே இடத்துல தான். அந்த ஒரே ஒரு ஹப்பில் ஹெலிகாப்டர் ரிப்பேரு, ஹெலிகாப்டர் பெயிண்டிங், ஹெலிகாப்டர் சீட்டு கவரு என்னென்ன இருக்கோ எல்லாமே அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பண்ண, ஃப்ரீ சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுவான்? ஸோ அனைத்தும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே இடத்துல வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கு பே ஸ்பேர்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸு என்னென்ன வேணும் ஹெலிகாப்டருக்கு என்ன இல்லை? ஒரு ஹெலிகாப்டரோட ப்ரைஸு யாராவது கூகுள் பண்ணி சொல்லுங்கள், ஹெலிகாப்டருடைய ப்ரைஸ் என்னது? சும்மா யோசித்து பார்த்து சொல்லுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான், சிம்பிள். இது மாதிரி ஒரே இடத்தில் அனைத்தும். ஒரு கடை இருக்கும், ஒருத்தர் ஸ்பெஷலாக இருப்பார். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஷாப் ஒன்று இருக்கும், அங்கே என்ன தெரியுமா, அனைத்து கிச்சன் சாமான்களும் இங்கே வழங்கப்படும், எதை எடுத்தாலும் 10 ரூபாய். இந்த ஆடியோ மட்டும் உங்களுக்கு காதுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். உக்கடம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி அந்த கடை இருக்கும், ஓகேவா? அனைத்து கிச்சன் சாமான், பாத்திரங்கள், கரண்டிகள், ஸ்பூன்கள் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதை எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் அந்த அந்த ஷோரூம்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா கிச்சன் தேவையான எல்லையே வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஹெலிகாப்டர் தேவையான அனைத்துமே அந்த ஒரே இடத்துல கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயின் திஸ் லைவ். ஸோ நன்றி, வணக்கம். ஸோ எப்படி இருந்தது இன்றைய செஷன்? உங்களுடைய லைவ் கமெண்ட்ஸில் இப்போ மறக்காமல் தெரிவிக்கவும். ஹோம்ஒர்க்கும் இன்றைக்கி நீங்கள் லைவ்லேயே பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நோ ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் பண்ணாதவங்க மறக்காமல் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே, சூப்பர். நாளைக்கு மேக்ஸிமம் வந்துடும் டிசம்பருடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே. இன்றைக்கி பண்ணுறதா இருந்தது, ஒரு சின்ன டிலே இருந்துருச்சு, மன்னிச்சிருங்க. தானிய தலைவன் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், நன்றி. ஓகே, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பி. இல்லையம்மா வந்திருக்குமே, நம்ம வெப்சைட்டில் இருக்குமா, செக் பண்ணுங்கள். 4200 MCQ வந்து வெப்சைட்டில் வந்திருக்கும். ஓகே சரி, இப்போ உங்களோட குவிஸ் டைமிங்க்கு போயிடலாமா? இந்த சூப்பர் சொன்னவங்கெல்லாம் முன்னாடி வாங்க, வழக்கமாக சொல்கிறதா அருமை சூப்பர்னு போட்ட எல்லோரும் ஃபஸ்ட் ரோக்கு வாங்க. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் க்வெஸ்சன் செஷன் இருக்குது, ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி, இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங் அசோசியேஷன், இவங்க வந்து இன்டர்நேஷ்னல் டெஸ்டிங் செஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டை அப் பண்ணுறாங்க. இவங்களோட டை அப் முதல் முதல்ல எப்போ இருந்தது, ப்ளீஸ் மென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு சிந்துடாய் சப்கல், த சோஷியல் ஒர்க்கர் மாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா, அவங்க பாசிட்டிவ் ஆகிட்டாங்க. ரீசெண்டாக ஏதோ ஒரு அவார்டு வாங்கினாங்களாமே, அவங்க என்ன அவார்டுன்னு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுறீங்களா, எந்த வருஷம்? நெக்ஸ்ட்டு விக்டர் செங்கல் ஒலிம்பிக் ட்ரையர் ட்ரிபிள் ஜம்ப் வாங்கினார்ல, அதிலே போட்டுரு சார் 3 டைம்னே, சரி பரவாயில்ல விட்டுருங்க. ஓகே, அடுத்தபடியாக ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 NBFCsக்கு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷனை. SBI ஜென்ரல் இன்சூரன்ஸ் டேக்ஸ் சேவிங்க்கு ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, கேம்பெயின் ரன் பண்ணுறாங்க. யூனியன் பேங்க் வந்து இந்த அந்த சைபர் செக்யூரிட்டிக்காக ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின், ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று, அது வந்து ஒரு கிட் அவேர்னஸ் கிட்னு கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்பிள் நிறுவனம் 3 trillion ஸ்டாக் வேல்யூஸை வந்து எட்டியுள்ளது, குட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட்டு தீபக் குமார், அஜய் குமார் சௌத்ரி ஆர்பிஐனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக உள்ளே வந்திருக்காங்க. இதில் சௌத்ரி என்ன டிபார்ட்மெண்ட் டேக் கேர் பண்ண போகிறார், சௌத்ரி என்ன, அஜய்குமார் சௌத்ரி என்ன டிபார்ட்மெண்ட்டை டேக் கேர் பண்ண போகிறார்? நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸில் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா, ரெண்டுமே ஒரே கண்ட்ரி தான், வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா? இப்போ தான் லைவில் படிச்சிங்க, இப்போ உடனே கமெண்ட்டில் போடுங்க, இப்போ தான் படித்தோம். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா, ப்ளீஸ் மென்ஷன். அருண் பாலாஜி ஐடி வந்து யார், தீபக் குமார் தான் ஐடி. நித்யா செங்கோட்டையன் பார்த்தீங்களா, கன்ஃபியூஸ் ஆகுது, தீபக் குமார் தான் ஐடி, இவர் என்னது சூப்பர்விஷன் மேனேஜ்மெண்ட், அவ்வளோதான் அவர். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், குட் 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 குட். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் ஆன்டிகுவா அண்ட் பார்புடா, சென்ட் ஜான்ஸ், சூப்பர், வெரி குட். ஸோ இன்டர்நேஷ்னல் இதில் 102வது மெம்பராக வராங்க ஆன்டிகுவா அண்ட் பார்புடா. தென் ஹூ இஸ் த 101 மெம்பர்,
ஹூ இஸ் 101 மெம்பர், 102வது மெம்பராக ஆன்டிகுவான் பார்புடா வராங்க, தென் ஹூ இஸ் தி 101 மெம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் நேவி 2 ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து வாங்குகிறாங்க. இது எந்த நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்டு வாங்கினாங்க, எந்த நிறுவனத்தினிடமிருந்து இதை தயாரித்து பெறப்பட்ட ஒரு 2 ஏர்கிராஃப்ட்ஸ் இது. அடுத்தபடியாக நம்முடைய சிட்டிஸு, இந்த அர்பன் அஃபேர்ஸு, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க. இது எதற்காக அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்னப் பண்ணி சீக்கிரத்தில் அந்த ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராமை இன்க்ரீஸ் பண்ணுறக்காக தான். டோட்டல் காஸ்ட் இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ரோக்ராமில் இந்தியா இதுவரைக்கும் செலவழித்த டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, ப்ளீஸ் மென்ஷன் வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் இந்தியா ஸ்பெண்ட் அண்டர் தி ஸ்மார்ட் சிட்டிஸ் ப்ரோக்ராம், ப்ளீஸ் டு மென்ஷன். அடுத்தபடியாக ஜிதேந்திர சிங் அவர்கள் நேஷனல் சயின்ஸ் டேவோட தீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. வென் இஸ் த நேஷனல் சயின்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், குருகிராமில் முதல் ஹெலி ஹப் தயாரிக்கப்பட்டு வந்துள்ளது. ஓகே, 2 lakh crores. Thank you so much for the wonderful time. எல்லாருமே அருமையாக ஆன்சர் பண்ணிங்க. ஓகே, குட்டி குட்டி கன்ஃபியூஷன்ஸ் தான் இருந்தது, அது சீக்கிரம் சரியாயிடும். இன்னொரு முறை இந்த லைவையோ இல்லை இதோடைய வெப் போஸ்ட்டையோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வாட்டி செக் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். வாட் டியூ ஆனால் டவுட், வாட் இஸ் மை எம்இ அவார்ட்ஸ், எம்இ அவார்ட்ஸ் இப்போ நம்ம ஃபன்ஸ்டா கை சொல்லுவாங்க பாருங்கள். எம்இ ஜாக்சன், பொதுவாக எம்இ ஜாக்சன் யார், ஹீரோயின், ஹீரோயினுக்கெலாம் வயசாகிட்டால் எங்கே போய் நடிப்பாங்க? இப்போ ஹீரோயின் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற ஹீரோயின் வயசாகிட்டால் எங்கே போவாங்க? டெலிவிஷன். இப்போ நீங்கள் நம்ம மீனா எடுத்துக்கோங்க, தேவயானை எடுத்துக்கோங்க, ஒரு காலத்தில் ஹீரோன்னு நடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா எங்கே போவாங்க? டிவிக்கு போயிடுவாங்க, சீரியல் நடிக்க போயிடுவாங்க. அப்போது எம்இ அவார்ட்ஸ் தான் டிவி ஆக்ட்ரஸ்க்கு கொடுக்குற அவார்டு, கிராமி அவார்ட்ஸ்னால் பாட்டு பாடுற மியூசிக்கு கொடுக்குறது, டோனி அவார்ட்ஸ்னால் என்ன, டோனி ஸ்டார்க்கு எங்கே போய் பார்ப்போம், அயன்மேன் படம்னா தியேட்டரில் தான் பார்ப்போம். ஸோ டோனி அவார்ட்ஸ் அப்படின்னா நேராக என்னது, சினிமா கொடுக்குற அவார்ட்ஸ், தியேட்டர் ஆர்டிஸ்ட்க்கு கொடுக்குறது டோனி அவார்ட்ஸ்னால். ஓகே, அதுவே சினிமாக்குன்னா என்னென்னா ஆஸ்கர் வந்துடும். ஓகே ரைட்டா, டோனினா தியேட்டர், கிராமினா மியூசிக், ஏமினா டிவி, இதெல்லாம் கிளியர் ஆகிடுச்சா? இந்த க்ளூ நீ ஆபிச்சுங்க, டோனி ஸ்டார்க்கு படத்தை தியேட்டரில் பார்ப்போம், மியூசிக்னா கிராமி, அதே மாதிரி டோனியா தியேட்டரு, எம்மினா டெலிவிஷன், ஆஸ்கர்னா இது மூவி. ஓகே ஆமாம் கனிமதி அம்மா, 4200 வந்து பேமெண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா வராது, அது ஒரு ஃப்ரீ பிடிஎஃபு, நீங்கள் அதை வந்து பிளாக் சைட்டில் செக் பண்ணுங்கள், நீங்கள் அதை வந்து இங்கே செக் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபன்ஸ்டா கார்டு வாங்கிட்டு அது பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு நினச்சிங்கன்னா அது ஃப்ரீ. 4200 எம்சிக்யூ பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பிளாக் சைட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணுவோம்ல அந்த சைட்டில் போய் செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்ம டெலகிராம் குரூப் இருக்கு இல்லையா, சேனல் குரூப்பு, அதில் போய்ட்டு நீங்கள் மேலே வந்தீங்கன்னா 4200 பிடிஎஃபோட லிங்கே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம், அது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அப்படியும் கஷ்டமாக இருந்ததுன்னா இன்னும் சிம்பிளாக சொல்லட்டுமா, நம்ம யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள், 4200 பிடிஎஃப் லான்ச் பண்ண ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அந்த வீடியோக்கு கீழேயே அந்த பிடிஎஃபோட லிங்க்கும் வச்சுருப்பேன். நம்ம யூடியூப் சேனலில் 4200 பிடிஎஃப் லான்ச் பண்ண வீடியோ இருக்கும், அந்த வீடியோக்கு கீழே அதோடைய லிங்கே வச்சுருப்பேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிரும், அது பேமெண்ட்டுக்கெலாம் இல்லை, அது ஃப்ரீ. ஓகே, அது இலவச பிடிஎஃப், 4200 எம்சிக்யூஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏப்ரல் டு அக்டோபர் வரைக்கும் அதில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி அதை படிச்சிருங்க. நம்ம யூடியூப் சேனல் இருக்கிற வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு லிங்க் கிடச்சிரும், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஓகே ஸோ கைஸ், மறக்காம யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் ஜாயின் பண்ணி எல்லாம் வியூ பண்ணிக்கங்க, அந்த பண்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க, ஃபன்ஸ் கார்டு வாங்கி அக்சஸ் பண்ணிக்கிங்க. ஆல் தி பெஸ்ட், ஸ்டார்ட் அப் ஆஃப் யூ, நாளைக்கு நான் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், சி யூ, ஹேவ் அ கிரேட் டே.